இணைந்து சிவினியர்களுக்கு வணக்கம். மாற்றங்களை தரும் மார்ச் மாதம். ஏன் மாற்றங்களை தரும் மார்ச் மாதம்? அதிகமான கிரகங்களுடைய மாற்றங்களும் நகர்வுகளும் இந்த மார்ச் மாதம் உண்டு. முக்கியமாக குரு, இந்த குரு கிரகம் ஒரு ராசியை அட்வான்ஸ் பண்ண போகுது இந்த மாதம். அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு ஒரு ராசியை முன்கூட்டியே இடம் பெயரக்கூடிய காலம். ராகு கேதுடைய பெயர்ச்சி, முக்கியமான மாற்றங்கள் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். சரி, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்ன்றதை நம்ம டீட்டெயிலாக நிச்சயமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்கள் நண்பர்களோட உங்கள் உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீனம் ராசி மார்ச் மாத பலன்கள். மீனம் அப்படிங்கிற ராசி கடைசி ராசியாக இருந்தாலும் இந்த மீனத்துக்கு நிறைய விசேஷமான அமைப்புகள் உண்டு. ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறது, ஆலோசனை கொடுக்கறது, நட்பு நேரத்தில், அதாவது ஒரு கடினமான நேரத்தில் நல்ல நண்பனாக இருக்கிறது, இதெல்லாம் மீன ராசிக்காரர்களே உண்டான ஒரு பழக்கம். மீனம் மாற்றங்கள் மார்ச் மாதம் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நடக்கும். குரு 9ஆம் இடத்துலேருந்து இந்த மாதத்தை உங்களுக்கு துவங்குறார். உங்கள் ராசிநாதன் 9இல் பாக்கியம் அதிர்ஷ்டம், குருவோடைய பார்வை உங்கள் ராசி மேலே. இது மந்தோடைய பிகினிங். உங்கள் ராசிலேயே புதன் இருக்கார், அந்த புதனை வந்து குரு பார்வையிடுறார். இது வந்து அறிவு சார்ந்த, விதைகள் சார்ந்த, எழுத்துத்துறையை சார்ந்த, கல்வித்துறையை சார்ந்தவங்களுக்கு மிக விசேஷமான ஒரு பலன். ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்க, ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறீங்க, ஒரு ஸ்கூல் ஆர் காலேஜ் நடத்துகிறீங்க, அந்த துறையை சார்ந்தவங்களுக்கு இந்த குருவோடைய பார்வையில் புதன் அங்கே இருந்து செயல்படுத்தக்கூடிய மாதம் மார்ச் மாதம். முக்கிய முடிவுகள், முக்கிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், புதிய திட்டங்கள், புதிய அறிமுகப்படுத்துதல், இதுக்கெல்லாம் சிறந்த மாதம் இந்த மார்ச் மாதம். இது மந்தோட பிகினிங். இதுக்கு அடுத்தது மற்ற கிரகங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் அதிகார பதவிகள் கொடுக்கறது, நீங்கள் சொன்னதை செயல்படுத்தக்கூடிய பலத்தை கொடுக்கறது, சொன்னதை செய்து காட்டக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பது இந்த மார்ச் மாதம். இது செவ்வாயுடைய இந்த மந்தோட பிகினிங். அடுத்து சனி 10ஆம் இடத்துல உழைக்கும் மாதம், பம்பரமாக சுற்றி நீங்கள் உழைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். சனி 10ஆம் இடத்தில் கேதுவோட இணையும் 10ஆம் தேதி. மார்ச் மாதம் 10ஆம் தேதி கேதுவும் சனியும் ஒன்றாக இணைந்து நெருப்பு வீடான தனுசில் இடம்பெறும்போது உங்களுக்கு வேகம் அதிகரிக்கும், உங்களுடைய சிந்தனைகள் இன்னும் வேகமாக செயல்படும். ராகு 4ஆம் இடத்துலேருந்து சிறு தடைகள், அந்த தடைகளே உங்களுக்கு வாழ்க்கையில் படிக்கட்டுகளாக மாறும். உங்களுடைய ராசியான மீனம்க்கு 11ஆம் இடத்துல சுக்கரன் உங்களுடைய பந்துமித்திரர்கள், உறவுகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அவர்களுடைய ஆதரவு, நண்பர்கள் மூலியமான ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். இது மார்ச் மாதம் சிறப்பு பலன். சூரியன் உங்களுக்கு வந்து அதிகாரத்துக்கு முக்கியமான ஒரு கிரகம். சூரியன் அவரே உங்களுக்கு ரோகாதிபதி, பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம். அது 12ஆம் இடத்துல மறைவது வில்லங்கங்களும் பிரச்சனைகளும் தேவையில்லாத இடையூறுகளும் விலகக்கூடிய ஒரு மாதம் மார்ச் மாதம். கிட்டத்தட்ட மீனம்க்கு மந்தோட பிகினிங் எ வெரி குட் ஸ்டார்ட். நல்ல சுறுசுறுப்பு, சந்தோஷம், மனநிறைவு, மன மகிழ்ச்சி. ஏன்னா சந்திரனும் உங்களுக்கு மந்தோட பிகினிங்கில் தனுசில் ஆரம்பிக்கும். அப்போது மீனத்துக்கு 10ஆவது வீட்டில் தனுசு வீட்டில் சந்திரன் சனி 2 கோள்கள் ஒன்றா சேர்ந்த நகரம் காலம் இந்த மார்ச் மாதம். சில கோள்களுடைய மாற்றங்கள் இருக்குது. இதில் குறிப்பாக சுக்கிரனும் செவ்வாயும் 22ஆம் தேதி மார்ச் மாதம் இடம் மாறும். இந்த நகரங்களில் ஏதாவது நன்மைகள் உண்டா? செவ்வாய் 3ஆம் இடத்தில் சென்றால் புகழ் கூடும், அடையாளப்படுத்தப்படும், எண்ணிய எண்ணங்கள், திட்டங்கள் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். இது உங்களுக்கு செவ்வாயால் ஏற்படக்கூடிய பலன்கள். சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல, அதாவது மீனம் அப்படிங்கிற ராசிக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்துல இடம்பெயர்வு 22ஆம் தேதி. இது சுக போக செலவுகளை கொடுக்கும், தேவையான வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை இன்னும் கொண்டும் கூட்டி கொடுக்கும். புதனும் சுக்கிரனும் இணைவு அதே 22ஆம் தேதி கும்பத்தில். இந்த கும்பம் மீனத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கல்விக்காக பிரயாணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலன்கள் உண்டு. வெளிநாடு பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். குரு 26ஆம் தேதி மீனம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வரும். குரு பதவிகளில் மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், பிரயாணம், டிரான்ஸ்ஃபர், இதுக்கெல்லாம் சான்சஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு சனி கேது 3 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து ராகுவை பார்ப்பது உங்களுக்கு விபரீதமான ராஜயோகம். மேலும் வெளிநாடுகளிலிருந்து தொழில் செய்யக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், நியூ பிஸ்னஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் இந்த மாதம் சிறப்பான பலனை கொடுக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் தனாதிபதியும் வலுப்பெற்று லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் இருந்து குரு 9இல் நிற்க இந்த மாதம் வேலை, வருமானம், தொழில், முன்னேற்றம் சிறப்பான ஒரு மாதம். கிட்டத்தட்ட மீனம் அப்படிங்கிற ராசிக்கு பல இடையூறுகள் இருந்தாலும் இந்த மார்ச் மாதம் நிறைய மன நிறைவேலை கொடுக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, 7ஆம் பாவம் கன்னி வீடு. அந்த கன்னி வீட்டில் கோள்களுடைய அமைப்பு கிடையாது, அசுபர்களுடைய ஆதிக்கம் கிடையாது, பாவ சுத்தம்.
குரு ஒன்பதில் நிற்க ஏழாம் பாவம் சுத்தமாக இருக்கும் பொழுது திருமணத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சி சுபம் பெறும். நல்ல வரன், மனநிறைவு, பிடித்த ஒரு வாழ்க்கை துணை, சமமான தகுதிகள், அதாவது கல்வி தகுதி, உங்களுடைய ஒரு ப்ரொஃபைல், உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபைலில் ஒரு வரன் அமையக்கூடிய, பாக்கியம் பெறக்கூடிய ஒரு மாதம் மார்ச் மாதம். குழந்தை பாக்கியத்துக்கு எப்படி இருக்கும்? இதுவரை ஐந்தாம் இடத்தில் இருந்த ராகு குழந்தை பிறப்பில் சில தடங்களுக்கும் சில பிரச்சனைகளும் சில இழுபறிகளும் இருந்தாலும் கூட இந்த ராகுடைய பேச்சு 10ஆம் தேதி மார்ச் மாதம் பிறகு அந்த குழந்தை பிறப்பில் உள்ள தடைகள் நீங்கி நல்ல குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இதுவும் மீனத்துக்கு யோகம். மொத்தத்தில் இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா வயசில் உள்ள மனிதர்களுக்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மார்ச். ஆண் பெண் இருபாலருக்கும் வேலை செஞ்சாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கராக இருந்தாலும் இந்த மார்ச் மாதம் சந்தோஷங்களை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், அந்த ராசிக்கு உண்டான ஒரு பொதுவான பலன். உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குன்றதோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகம், நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களோட ஜாதகத்தில் உள்ள யோகம் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கு இந்த ராசி பலனுக்கும் பொருத்தம் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் முழுமையாக உங்கள் பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, அப்படி ஒருவேளை ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் மெசேஜை ஷேர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஆல்ஃபபெட், இப்போ நேம் ஸ்டார்ட்ஸ் வித் SVJ இந்த மாதிரி ப்ரோக்ராமும் இருக்குது. ருத்ராட்சை பற்றின நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன், எந்தெந்த ராசிகள் எப்படி ருத்ராட்சத்தை அணியலாம், ருத்ராட்சத்தை அணியறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நியூமராலஜி பலன்கள், வருஷ பலன், மாதந்தோறும் வரக்கூடிய பலன்கள், இது மட்டும் வாஸ்து, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை ஒரு ஃப்ளாட் எடுக்கிறீங்க, இருக்கிறீங்க அப்படின்னா கூட ரெண்டல் ஹவுஸ் கூட வாஸ்து எப்படி வேலை செய்யும், அந்த வாஸ்துவை சரியாக பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி, எளிமையான முறையில் எல்லா ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி. ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை, இது பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகுவுக்கு பேர் யோகக்காரர்கள். ஒரு 6 ராசிக்கு மட்டும் இந்த முறை இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு. என்னென்ன யோகம் கொடுக்கும்? பணம், புகழ், அதிர்ஷ்டம். பணம்னா தொழில், தொழில் சார்ந்து வருமானம், வேலை மாற்றம், இதெல்லாம் பணம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கும் இந்த 6 ராசிக்கு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு புகழ், ஃபேம், அரசியல் தலைவர் அப்படின்னு இருக்காங்க, புகழ், சினிமா பிரபலங்கள், புகழ், ஒரு எழுத்தாளர், புகழ், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த புகழ் எல்லாம் இந்த ராகு இந்த 6 ராசியில் சில ராசிகள் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத ஒரு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், லைஃப்பில் வந்து சான்ஸே கிடையாதுலாம் நம்ம எதிர்பார்க்கல ஆனால் கிடச்சிது, ஒரு லாட்ரி கூட அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது ராகு. எந்த 6 ராசிகளுக்கு என்னென்ன பண்ணும் முதல்ல அந்த 6 ராசியை வரிசைப்படுத்திடுறேன், அதுக்கப்புறம் எந்த ராசிக்கு என்ன மாதிரின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ராகு இந்த முறை டிரான்சிட் வந்து கடகம்லேருந்து மிதுனம் என்ன டேட்டில் பண்ணுறாருனா திருக்கணித பஞ்சாகப்படி மார்ச் மாதம் 10ஆம் தேதி 2019. சரி, இப்போ இந்த ராகு கடகம்லேருந்து மிதுனத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் எதிர் சுற்றுன்னு சொல்லுவோம், அந்த சுற்றில் இந்த ராகு டிரான்சிட் ஆகும். மேஷம், முதல் ராசி மேஷம், மேஷமுக்கு 3ஆம் இடத்துல ராகு, 3னா சகாயம், ஃபேவர்ஸ். அடுத்தது ரிஷபம், இந்த ரிஷபம்க்கு ராகு 2ஆம் இடத்துல வருது, செகண்ட் ஹவுஸ், பணம். தனஸ்தானத்தில் ராகு புதன் வீட்டில் வரும்பொழுது அந்த புதன் வீட்டில் ராகுக்கு நட்சத்திரம் இருக்குது, ராகுக்கு மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரத்துடைய ராசியை கூர்ந்து கவனிங்க, மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசியுமே காற்று தத்துவ ராசிகள். அப்போ காற்று தத்துவ ராசிகள் தான் இந்த ராகுக்கு வந்து பலம் அதிகம், ராகுனா காற்று மாதிரி வேகமாக வளர்ச்சியை கொடுத்துரும். ராகு அடுத்து 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 நெக்ஸ்ட் லெவலில் வந்து முன்னேறி போயிட்டே இருக்கிறது தான் அந்த ராகுடைய வேலை, ஃபாஸ்ட், குயிக். ஸோ மிதுனத்தில் இந்த ராகு வரும்போது ஹவுஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், புத்தி கூர்மையான ஒரு கிரகம், பயங்கரமான புத்திசாலியாக இருந்தால் வேலை செய்ய வைக்கும், ஐடியாஸை அப்ளை பண்ணி வெற்றியை கொடுத்துரும், இது ராகு. அப்போ ரிஷபம்க்கு எதிர்பார்க்காத வருமானத்தை கொடுக்கறது ராகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். அடுத்தது சிம்மம், இந்த சிம்மத்துக்கு 11ஆம் இடத்துல ராகு, 11th house அப்படிங்கிறது லாபம், ப்ராஃபிட். திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணுறீங்க, அந்த நண்பர்